நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இந்த நவராத்திரி சீரீஸில் நமக்கு வெற்றிகள் எல்லாம் அள்ளித்தரக்கூடிய விஜயதசமி திதியான இந்த நாளில் நம்ம யாரை வழிபடணும் அப்படிங்கிறத எளிமையான முறையில் நம்ம தாந்திரிக ரீதியான பார்க்கலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை இது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், இதை நான் வந்து ஃபுல்லாக நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த கலசம் வைப்பது எப்படி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வழிபாடு என்ன, இதுலேருந்து இந்த எட்டு நாள் வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் நீங்கள் அன்பார்ந்த நேயர்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், நானும் ஒரு துர்காதாசனே, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நானும் நவதுர்கையோட மிகப்பெரிய தாசனே அப்படிங்கும்பொழுது இந்த நவதுர்கையோட சக்தியை நான் ஏன் வருஷா வருஷம் உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் இந்த வீடியோ போட்டிருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இதாக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அம்பாளோட துர்கை அம்மனோட பராக்கிரமத்தையும் பரிபூர்ண கடாட்சத்தையும் உணர்ந்தவன் அடியேனும் ஒருத்தன் அப்படிங்கும் பொழுது இதை இன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் கும்பிடணும்னு தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது. இந்த ஒம்பது நாள் நம்ம கும்பிட்டுட்டோம் அப்பாடா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த நவராத்திரி வழிபாடிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி நம்ம கரத்தால் எந்திரிச்சுக்கிறோம், குரட்டை விட்டு தூங்குகிறோம், பல் தேய்க்கிறோம், இந்த மாதிரி தினசரி நம்ம தெய்வத்தை வழிபடுறதுக்குன்னு சொல்லி ஒரு 10 to 15 minutes வழிபாடுகள் செய்ய செய்ய அன்னன்னைக்கு நாட்களுமே வெற்றி தினமாக மாறுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அப்போது இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம இந்த 9வது நாள் வழிபாடு யாரை நினைக்கணும்னா மகா சரஸ்வதியை நினைக்கணும். இது ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த முதல் 3 நாளுங்கிறது வந்து மலைமகள் வழிபாடும், 2ஆம் 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அலைமகள் வழிபாடும், 3ஆம் 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா கலைமகள் வழிபாடும். அப்போது இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் வந்து மகா சரஸ்வதியை மனசார கும்பிடும் பொழுது மிகப்பெரிய ஞானத்தை அடைவீர்கள். ஞானம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வேணும். பணம் வீரம் மட்டும் இருந்து நமக்கு ஞானம் இல்லைன்னா நம்மளோட சொத்தெல்லாம் எல்லாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, 100 கோடி இல்லை, 1000 கோடி இல்லை, எத்தனை கோடி இருந்தாலும் திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். சொத்துக்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை உங்கள்கிட்ட இருந்து கபலீகரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் யாராலேயும் திருட முடியாதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அதனால் அடியேனோட தாழ்மையான ஆழமான கருத்து என்ன, ஞானமே சிறந்தது அப்படிங்கும்பொழுது அந்த ஞானஸ்வரூபமான மகா சரஸ்வதியை நீங்கள் மனசார நினைக்க 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 என்னாகும், உங்கள் வீட்டில் ஞானம் பெருகும். ஞானம் பெருகும் பொழுது ஞானத்து மூலமாக உங்களுக்கு வந்து தனம் பெருகும். தனம் வர 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 கண்டிப்பாக மகா சரஸ்வதி வர வரவே தனலக்ஷ்மியும் வந்துடுவா, அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் வந்துடும், வர வரவே தாராளமாக வீரலக்ஷ்மியும் வந்துடுவா, அப்போ துர்காதேவியும் வந்துடுவாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், எளியவர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. நிறைய பேரை படிக்க வைக்கிறதுக்கு நீங்களே உங்களை வந்து வாலண்டியராக மாற்றுங்க. வாலண்டியராக மாற்றுங்கன்னா உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியும், ஒரு வருஷத்துக்கு உங்களால் 5000 ரூபா செலவு பண்ண முடியுமா? நான் ஒரு இதாக சொல்கிறேங்க, நான் நிறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபா பணம் இருந்தால் உங்களால் ஒரு 5 எளிய குழந்தைகளை உங்களால் படிக்க வைக்க முடியுங்கிறத நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்றது எனக்கு தெரியாது, பட் அதுதான் உண்மை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை, அந்த காசு கூட இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. இப்போ முடிஞ்சதுன்னா இந்த இதுலேருந்து விஜயதசமி நாள்லேருந்து நிறைய பேரை படிக்க வைங்க. படிக்க வைக்கும்போது இந்த கல்வி தானத்தை கொடுக்கும்போது அந்த ஞான தானத்தை கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். சரி, நான் வழிபாடு ரீதியாக தாங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் பழங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய பொரி, கடலை, அதே மாதிரி ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அலுவலகமாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. வழிபாடுகள் ரீதியாக மகா சரஸ்வதியோட திருவுருவப்படம் இருந்ததுன்னா மகா சரஸ்வதியோட திருவுருவப்படத்தை எடுத்து வச்சுட்டு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு மந்திரம் வேணும் அப்படின்னா, ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்துமே சதா அப்படிங்கிறது இந்த மந்திரம். என்னடா இது சன்ஸ்கிரிட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னால், சரஸ்வதி தேவியே நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், தாராளமாக எடுத்து புஷ்பத்தை எடுத்து போடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ண சொல்லும் பொழுது நீங்களும் இந்த பூஜை செய்யணும், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளையும் செய்ய வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 எல்லாருக்குமே இந்த ஞானம் கிடைக்குங்கிறது தான் உண்மை. அதே போல் இந்த இதை நீங்கள் பண்ணும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஸ்வர்ணங்கள் நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்,
இந்த ஸ்வர்ணங்கள் உங்கள் வீட்லேயே இந்த காயின்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மந்திரத்தை சொல்லி தாராளமாக நீங்கள் சரஸ்வதி கிட்ட நீங்கள் தாராளமாக அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி வைக்கலாம். அது 108 இருந்ததுன்னா 108 வைக்கலாம், வெள்ளி காயின் இருந்தாலும் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தையும் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கணும்னு நினச்சாலும் இந்த நாளில், இந்த 9வது நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வந்து உங்களுக்கு விஜயத்தை கொடுக்கும். விஜய் என்றாலே வெற்றி தான். அப்படிங்கும்பொழுது விஜயதசமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியமே வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி இந்த பூஜைகள் செய்கிறது எல்லாமே, இந்த வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கலசம் வைக்கிறதுலேருந்து தினசரியே அந்த வழிபாடுகள் செய்யலாமான்னு சில சகோதரிகள்லாம் கேட்டிருந்தீங்க. தாராளமாக செய்யலாம். இது மனசார சுவாமியை நினச்சி பண்ணலாம். இந்த கலசம் வைக்கிறது என்ன, இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு லிங்க்கும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பம் சார்பாக இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது நீங்கள் இந்த பூஜைகளோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா இந்த காராம்பசு நெய்யோட இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குதுங்கிறத அனுபவபூர்வமான உண்மை. அந்த வழிபாடுகளோடு சேர்த்து பண்ணணும். உங்களுக்கு காராம்பசு நெய் வேணும், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காராம்பசு நெய் வேணும்னு நினச்சாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்று எங்கள்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி உங்களுக்கு காராம்பசு நெய்யை அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே. மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோ.